ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் டாட் சோம். 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்குனா குவார்ட்டலி எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் எத்தனை ஒன் வேர்டு புக் பேக் கேட்டிருக்காங்க, எத்தனை கிரியேட்டிவ் கொஸ்டின் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதாவது இந்த குவார்ட்டலி எக்ஸாம் அப்படிங்கிறது எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறது இதை பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் புக் பேக், தமிழ் அழகியல், நிலவுப்பு, கிடை, உயிம்பொழி. இதுக்கு சரியான ஆசிரியர் பெயர் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க, இதுவும் புக் பேக். இலக்கியத்தையும் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல், தொல்காப்பியம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழில் திணைப்பாகுபாடு, டேஸ் அடிப்படையில் அமையப்பட்டுள்ளது புக் பேக். நெடுநல் வாடை என்பது டேஸ் நூல்கள் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்று, பொய்யாவானம் இலக்கண குறிப்பு, ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம், உவா உறவந்து கூடும் உடுபதி இரவு ஒத்தார், யார் யாரைக்குரியதுன்னு கேட்டிருக்காங்க. ராமன், சுக்ரீவன், இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்தோடு வரவேற்பாயாக என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுவது. இவை அனைத்தும் சுவடியோடு பொருந்தாத ஒன்று கடுக்காய். பரிசில் துறை என்பது டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிசில் துறை என்பது பரிசில் வேண்டி வாயிலில் நிற்பது அப்படிங்கிறது சரியான பொருள். தலைக்குளம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க, உத்தம சோழன் என்பது சரியான ஆன்சர். புணர்ச்சி விதி தருக, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுவரைக்கும் 14 ஒன் வேர்டு சொல்லியிருக்கோம் இல்லையா. 14 ஏற்கனவே ரெண்டு புக்குக்குலேருந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து புணர்ச்சி விதி ஒன்று கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் ஊர்தியை இலக்கினால் வழங்கப்பட வேண்டிய தண்டனை தொகை புக்குக்குலேருந்து கேட்டிருக்காங்க. உனது கடமையாக கொள் என டேஸ் பாரதி கூறுவது டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 14 பார்த்தீங்கன்னா புக் பேக் தான், நரம்புகளுக்குள் வீணை மூட்டி கொண்டிருக்கிறது என்று ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மலைத்தொழிகள் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். மொத்தம் 4 புக்குக்குலேருந்து கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் 10 புக் பேக் இருக்கும், 4 கிரியேட்டிவ் கொஸ்டின் சேர்த்து தான் உங்களுக்கு 14 ஒன் வேர்ட். புரியுங்களா? இந்த PDF டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து 2 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா, கவிஞர் சிற்பி எவற்றை வேந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். குளிரின் கொடுமையால் உயிரினங்கள் பட்ட துன்பங்களை கூறுக, ஞானத்தின் பெரியது எது திருக்குறள், எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு. அடுத்து உரைநடையில் புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக, அக்காலத்து கல்வி முறையில் பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை, கீழ்த்திசை சுவையின் உலகம் குறித்து எழுதுக. மூணுமே புக் பேக். புரியுங்களா? அதனால் நீங்கள் மேக்ஸிமம் புக் பேக் எல்லாத்தையுமே படித்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் வேர்டு மட்டும்தான் நீங்கள் புக்குக்குள்ளேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கும் உங்களுக்கு முதல் 6 யூனிட்டுக்கான புக் பேக் ஒன் வேர்டுக்கான, அதுபோக கிரியேட்டிவ் ஒன் வேர்டுக்கான ஆன்லைன் டெஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஒரு தடவை டெய்லி ஒரு சாப்டராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லாஸ்ட்டு 3 டேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி, இந்த 7 2 மார்க் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது எல்லாத்துலேயுமே இது கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் மட்டும் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணா பே பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தேன் என்னுடைய நம்பருக்கு. அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவு வந்துடும். 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும், ஏங்குழி நீர் ஞாழ தீர்வுகளை கற்றும் எவற்றை எல்லாம் விட நன்றி உரை இருந்தது, ராமலிங்கடிகள் கந்தவேலுவிடம் எவரைய எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார், மூன்றாம் காலம் போல ஒன்று எவை ஏன் விளக்குக, பேரிடர் மேலாண்மை, பண்டைய விருந்தத்தின் தொடர்ச்சி, மையாடல் விழா, இது ஒன்று தான் புக்குக்குலேருந்து, சென்னையின் பண்பாட்டு ஆலயங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை கொடுப்புக, இயல் அஞ்சலில் இருக்கக்கூடிய உரைநடை செருவினா. புரியுங்களா? இது எல்லாமே இந்த கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிங்கனாலே 8 மார்க் கொஸ்டின் வரைக்கும், அதாவது 6 மார்க் கொஸ்டின் வரைக்குமே நீங்கள் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 90 மார்க் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அதாவது நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் தெளிவாக படித்தோம். அதுமாரி டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இது போக லாஸ்ட் இயரில் நடந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி எக்ஸாமுக்கு நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், அதுபோக மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணுறது என்னுடைய வேலை. நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்முடைய பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரியான வீடியோ தேவை அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.